இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறவிருக்கும் T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா மற்றும் கனடா அணிகள் மோதவிருக்காங்க. விளையாடிய 3 போட்டிகளையுமே வென்று வலுவான நிலையில இந்திய அணி இருந்து வருது. அதே போல 3 போட்டிகளில் விளையாடியிருக்கிற கனடா அணி வெறும் 1 போட்டியில மட்டுமே ஜெயிச்சிருக்காங்க. கடந்த 3 போட்டிகளையுமே தொடர்ச்சியா இந்திய அணி வெற்றி பெற்றதற்கு பவுலிங் ஆர்டர் வலுவா இருந்ததே காரணம். அதே போல இந்த போட்டியிலையும் பவுலிங்ல இந்திய அணி அசத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. போட்டியின் போது ஏற்படுற சிக்கலான நேரங்களை கையாள்றதை பத்தி ரோஹித் சர்மாவிடம் நிறைய கற்றுக்கொண்டதா தெரிவிச்சிருக்காரு அமெரிக்க அணி வீரர் சௌரவ் நெட்ரவல்கர். மேலும் பிரஷரான நேரங்களில் அமைதியா இருந்து ஆட்டத்தின் மீது எப்படி முழு கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறத பத்தியும் ரோஹித் சர்மாவிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டதா சௌரவ் தெரிவிச்சிருக்காரு. T20 உலகக்கோப்பையில விராட் கோலியோட ஆட்டத்தின் மீது விமர்சனங்கள் எழுந்து வர்ற நிலையில இந்திய அணி வீரர் சிவம் துபே அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார். அதுல முதல் 3 போட்டிகளில் சரியா விளையாடாத கோலி அடுத்த 3 போட்டிகளில் தொடர்ச்சியா சதம் கூட விளாசுவாரு. அவரோட ஆட்டத்தை பத்தி எங்க எல்லோருக்கும் தெரியுங்கிறதால அதை பத்தி எந்த ஒரு விவாதமும் தேவையில்லைன்னு தெரிவிச்சிருக்காரு சிவம் துபே. T20 உலகக்கோப்பையில மோசமான ஆட்டம் காரணமா தொடர்ல இருந்து நியூசிலாந்து அணி வெளியேறியது. இந்த நிலையில தோல்விக்கு பொறுப்பேற்று கேப்டன் பொறுப்பில் இருந்து கேன் வில்லியம்சன் விலக இருக்கதா சொல்லப்படுது. T20 உலகக்கோப்பை தொடர்ல இன்னும் சில போட்டிகள் நியூசிலாந்து அணிக்கு எஞ்சி இருக்கிறதால அந்த போட்டிகள் எல்லாம் முடிந்த அப்புறமா கேப்டன் பொறுப்பில் இருந்து கேன் வில்லியம்சன் விலக இருக்காருன்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.